உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏற்றம் தரும் ஏப்ரல் மாத ராசி பலன். ஏப்ரல் மாதத்துடைய ராசி பலனை டீட்டெயிலாக நான் அவரோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் இந்த ராசி பலனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஒரு பேசிக்கான சில தகவலை கொடுத்துட்டு நான் இந்த ராசி பலனை உங்களுக்கு தோங்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ துலாம் ராசி, மீனம் ராசி, இல்லைனா ஒரு சுப பலனை நிறைய நம்ம பேசிகிட்டே இருக்கோம், ஆனால் நடக்கலையே, அதை பற்றி வருத்தங்களை தெரிவிக்கிறீங்க. நான் அடிப்படையில் ஒரு விஷயத்தை இன்றைக்கி உண்மையாக ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு 12 ராசிக்கும் பலன்களை சொல்லும்பொழுது ஒரு பொது பலனாக நம்ம வந்து அதிகம் நெகட்டிவ் வந்து சொல்கிறது கிடையாது. 120 கோடி பேருக்கும் மேலான ஒரு இந்திய மக்கள் தொகையில் 10 கோடி பேருக்கு நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேல்குலேட் பண்ணால ஒரு ராசி வரும். ஸோ ஒரு ராசிக்கு 10 கோடி பேர். ஒரு ராசிக்குண்டான ஒரு சுபமான ஒரு பாசிட்டிவான பலன் சொல்லும்பொழுது 10 கோடி பேருக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி பொருந்தாது. அப்போ அதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது. உங்கள் ராசி முதல்ல உங்கள் ஜாதக கட்டம், இந்த ஜாதக கட்டத்தில் சுபமான ஜாதகமா, யோகமான ஜாதகமா, யோகமான திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை தோஷமான ஜாதகமா, தோஷமான கிரகங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்கா, இல்லை மத்தியமமான ஜாதகமா, குட் அண்ட் பேட் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கா, இப்படி முதல்ல நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு யோக திசையா பாவ திசையா இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் சொல்கிற சுப பலன்கள்லாம் ஒரு யோக திசைகள், யோக ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், மிஸ் ஆகாது. லக்னம், லக்னத்துடைய தசாபதியும் நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம். இப்போ ஒரு வேளை தோஷமான ஒரு ஜாதகமாக இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, அதோடைய நெகட்டிவிட்டி இல்லை ஒரு கெடு கிரகங்களுடைய நேரம் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குன்னா, என்ன தான் நீங்கள் துலாம் ராசியாக இருந்தாலும், மீன ராசியாக இருந்தாலும், கடகராசியாக இருந்தாலும், பலன்கள் நடக்கும்போது அதுக்கு எதிர்மறையாகவும் கொஞ்சம் நடக்கும். அப்போது இது எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது? பர்த் சார்ட்டை செக் பண்ணிக்கணும், பிறகு உங்கள் ராசியை கம்பேர் பண்ணணும், உங்கள் லக்னம் உங்களோட பிளானட்ரி பொசிஷன்ஸை மேட்ச் பண்ணும்போது தான் இது அக்யூரேட்டாக தெரியும். அப்போது மத்தியமமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில சமயத்தில் நல்லதும் நடக்கும், சில சமயத்தில் தீய பலனும் நடக்கும். ஸோ இன்னிலிருந்து இந்த மாதம் முதல் நம்ம என்ன செய்யறோம்னா, முதல்ல சுப பலன்கள் ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும், அசுப பலன்கள் ஒருவேளை தோஷமான ஜாதகமாக இருந்து நேர காலம் கொஞ்சம் சரியில்லை, அசுப பலன்கள் என்ன நடக்கிற வாய்ப்பு இருக்குது, அதுக்கு எளிமையான ரெமெடி என்ன, இது மூணுத்தையும் கொடுக்குறோம். ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். துலாம் ராசி பலன் ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்தில் இந்த துலாம் ராசிக்கு கிரகங்களுடைய நிலைகள் என்ன, உங்களுடைய யோகங்கள் என்ன, ஃபஸ்ட்டு பாசிட்டிவான பலன்களை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். துலாம் ராசி, இந்த துலாம்க்கு சுக்கிரன் இந்த ராசிக்கு மிக மிக யோகக்காரகன். நம்ம அடிப்படையிலே துலாம் எப்படி எடுத்துக்கிறோன்னா, குரு, சனி, ராகுக்கு இது எல்லாம் ஃபேவராக இருக்குது. அப்போ ஒரு வேலை, ஒரு வாய்ப்பு, ஒரு வளர்ச்சி, உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய கரியர், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃப்ளோ, இந்த மந்தம் ஆஸ் இட் இஸ் நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்கணும். உங்கள் ஜாதகம் யோகமாக இருக்குது, உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு வந்து கேந்திர கோணங்களுடைய திசைகள் நடந்துட்டுருக்குன்னா, டெஃபினட்டாக இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் பலன்கள் சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கவங்களை எடுத்துங்க, அவங்களுடைய ப்ரொமோஷன், க்ரோத் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய பலனை கொடுக்கும். ஒரு ஃபாரின் ட்ராவல் எடுத்துங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், விசா த்ரூ ஆகும். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்துங்க, அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட ஃபியூச்சர் பிளானில் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ் மூவ் இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்கும்? சுக்கிரன் புதன் ஒன்றாவே இந்த மாதத்தை ட்ராவல் பண்ணணும். அதுலேயும் மந்த்தோட பிகினிங்கில் 5ஆம் இடம், மந்த்தோட செகண்ட் ஆஃபில் 6ஆம் இடம். இந்த 5 and 6, 5ங்கிறது உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஹவுஸ், உங்களுடைய மனம், உங்கள் மனம் சார்ந்த வாழ்க்கை, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய எண்ண பிரதிபலன்கள். 6ஆம் இடம் உங்களுடைய காம்படிஷன், உங்களுடைய போட்டி, உங்களுடைய பந்தயம், உங்களுடைய எதிர்ப்பு, உங்களுடைய சவால்கள், உங்களுடைய சேலஞ்ச் இன் லைஃப், இதோடைய விக்டரி தான் நம்ம 6th ஹவுஸை பேசும். ஸோ இந்த ரெண்டு இடத்துலையும் இந்த பிளானட்டுடைய மூமெண்ட்ஸ், 1st ஹாஃப் அண்ட் 2nd ஹாஃப், துலாம்க்கு ஒரு யோகமான ஜாதகமாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ஹிட்டு கொடுக்கும். குரு, சனி, கேது 3 கிரகங்கள் 1ஆம் 3ஆம் இடத்துல இருக்குது. சகோதரர்கள் வழியாக சப்போர்ட் கிடைக்கும், யோகமான ஜாதகம், சகோதரர்களே சப்போர்ட் கிடைக்கும், ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைக்கும், திடீர்னு ஹெல்ப் கேட்குறீங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ராகு 9ஆம் இடத்துல ஃபாதர் சைட்லேருந்து வரக்கூடிய பரம்பரை சொத்துலேருந்து வரக்கூடிய பாகப்பிரிவினை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரன் குரு வந்து இந்த முறை கேந்திரத்தை சந்திக்கும், இந்த கேந்திரத்தை சுபக்கோள்களை சந்திப்பு உங்களுக்கு சுகங்களை அதிகப்படுத்தும். சுக்கிரன் புதனுடைய பார்வை வந்து 12th ஹவுஸில் விழுறதுனால பிரயாணங்களை வெற்றி கொடுக்கும், டூரிசம் அண்ட் ட்ராவல் வந்து சக்ஸஸ் கொடுக்கும், அயல்நாடு யோகங்கள் சிறப்பாக கொடுக்கும். உங்களுடைய விவாக வாழ்க்கை, செவ்வாய் இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல மந்தோட பிகினிங் ஒரு சின்ன சின்ன தடங்களை ஏற்படுத்தும், ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் கொடுக்கும். பட் எனிவே நெக்ஸ்ட் மந்த்லேருந்து அது நல்ல ஒரு நகர்வை ஏற்படுத்தும். சூரியன் 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்வையிடுவது அரசியல், அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு முக்கிய பதவிகள், யோகங்கள், போட்டியில் வெற்றி, ஒரு அதிகார ஆளுமை தன்மை இதெல்லாம் கொடுக்கும். பொதுவாகவே துலாம் சேர்ந்தவங்க அதிகமாக இந்த நீதித்துறையை சார்ந்தவங்க இருப்பாங்க. ஏன்னா சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி துலாம். ஸோ துலாமில் பிறக்கிறவங்க நிறைய பேர் நீதித்துறைகளில் வேலை செய்கிறது,
வாய்ப்புகள் அதிகம். அந்த துறையில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதம் நல்ல வருமானம், நல்ல பெயர் புகழ், அடையாளம் நிச்சயம் கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டு. பெரிய நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மந்த்து ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். ஸோ இவ்வளோ பாசிட்டிவ் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஹெல்த் வைஸ் 4 கதிபனான சனி 3 இடத்துல குருவோட கேருவோட இருக்கிறதுனால உடல் உபாதைகள் ஏதாவது ஏற்படுத்துமானால், வயிறு சம்மந்தப்பட்ட இந்த நெஞ்சு சம்மந்தப்பட்ட அதாவது நெஞ்செரிச்சல், வயிறில் உள்ள கேஸ்ட்ரோ என்ட்ரோ ப்ராப்ளம், இந்த மாதிரி சில சில உபாதைகளை கொடுத்து நீங்கும். ஸோ ஓவராலாக ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஃபேமிலி லைஃப், ஹெல்த் லைஃப், ஃபினான்ஷியல் லைஃப், உங்களோட கரியர், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ பிகினிங், இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரான மந்தை நம்ம துலாம் பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் மந்த் நிறைய கமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணோம், நிறைய நடக்கலை, நெகட்டிவாக இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சித்திரை நட்சத்திரம் இல்லை சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்து அந்த சுவாதி நட்சத்திரத்துலேருந்து ஏஜ் கால்குலேட் பண்ணும்போது ரஃப்லி உங்களுக்கு சனி தசை ஒருவேளை இருந்தால், உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சனி தசை நடந்திருந்தால், அந்த சனி 6, 8, 12 இடத்துல மறைந்தோ, நீச்சம் பெற்றோ, வலுவெழுந்தோ, கிரக தோஷங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த தசை நடக்கும்பொழுது இப்போ துலாம் ராசியில் உள்ள இவ்வளோ யோகா பலனை செயல்படுத்த விடாமல் தடுக்கும். இதுதான் நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். இப்போ நெகட்டிவாக என்னென்னா, துலாம்கு பொதுவாக இப்போ நெகட்டிவ் கிடையாது, பெரிய நெகட்டிவோ இல்லை பெரிய ஒரு கெடுபலனோ இல்லை அவப்பலன்களோ கிடையாது. ஆனாலும் நடக்கலையே, நல்ல பலன் நடக்கலையே, இன்னும் நடக்கலையே, இந்த மாதம் ட்ரை பண்ண நடக்கலையே, இந்த மாதம் வேலை ட்ரை பண்ண இன்னும் கிடைக்கலையே, இன்னும் திருமணம் கைகூடி வரலையே, இப்படின்ற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபலனுடைய ஒரு நெகட்டிவ் சைட் தான் இந்த மாதிரி உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். சரி, இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? சனியை ஓவர் கம் பண்ணணும்னா அந்த சனி ஆதிக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் ஓவர் கம் பண்ணும். சனி தசை நடக்குது இல்லை சனியுடைய ஆதிக்கம் இருந்தால் முதல்ல என்ன செய்யணும்? 7 சனி வேறு, சனி தசை வேறு, நல்லா புரிஞ்சுங்க. 7 சனிக்கும் சனி தசைக்கும் நிறைக்கும் வித்தியாசம் தெரியல. ஒரு ராசியில் சனி நெருங்கி வரும்பொழுது அது 7.5 சனின்னு சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் உள்ள ஜனகால நட்சத்திரத்துலேருந்து நடக்கக்கூடிய தசா கால்குலேஷன் சனி தசைன்னு சொல்கிறோம். அந்த சனி தசை நடந்தால் இந்த மாதம் உங்களுக்கு ஏப்ரலில் இருக்கக்கூடிய சுப பலன்களை, தடங்களை ஏற்படுத்தும். அந்த தடங்களை உடைக்க என்ன பண்ணு? முதல்ல பிரார்த்தனை. மேற்கு திசையை நோக்கி நீங்கள் நின்று ஒரு டார்க் ப்ளூ இல்லைனா ஒயிட் இந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ் கோடில் நீங்கள் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் வணங்கினால், உங்களை வழிபாடு செய்தால், நீங்கள் வந்து ஒரு டீப் கான்சென்ட்ரேட்டட் ப்ரேயர்ஸ் பண்ணிங்கன்னா, முதல்ல உங்கள் சோல், உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய இன்னர் ஸ்பீஸ், உங்களுடைய இன்னர் எனர்ஜி பலமடையும். அடுத்தது ஃபிசிக்கலி சேலஞ்ச் அவங்களுக்கு, இல்லை மென்டலி ரிட்டார்டு அந்த மாதிரி உதவி எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, எதிர்பார்க்கக்கூடிய நோயாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால், உணவு அன்னம் ப்ளஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து, ஏதாவது ஒரு வழி, அவங்களுடைய வழியை போக்கக்கூடிய ஒரு சின்ன செயல் நீங்கள் செய்தால், இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்ன யோக பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். இது சனிதசை நடக்கிறவங்க குறிப்பாக. சரி, ஒருவேளை நீங்கள் துலாம் ராசியில் இருந்து துலாபாரம், நீங்கள் இந்த ராசியை பார்த்தபோது துலாபாரம் தராசு, உங்கள் எடைக்கு எடை ஏதேனும் தானங்கள் கொடுத்தால், சில பேர் கேட்பாங்க கோயிலுக்கு கொடுக்கலாமா, எந்த கோயிலுக்கு கொடுக்கலாம்? நீங்கள் கோயிலுக்கு கொடுக்கறது உங்கள் தனிப்பட்ட விருப்பம், கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது கிடையாது, வேண்டுதல் இருந்தால் நீங்கள் பரிகாரம் பண்ணிக்கலாம். உங்கள் எடைக்கு எடை நீங்கள் எதை தானம் செய்கிறீங்களோ அதன் வழியில் வரக்கூடிய அந்த தீய கர்மாவை நீக்கி நல்ல கர்மா உண்டு செய்யும், யோகம் அதிகரிக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பல மாதங்களாக துலாமுக்கு நல்ல பலனே சொல்லிட்டு இருக்கோம், நடக்கலை நடக்கலை நினைக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை இந்த முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய சின்சியர் ப்ரேயர்ஸ் மேற்கு திசையை நோக்கி நீங்கள் வணங்குங்க. உங்களை முதல்ல நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொண்டு வாங்க. இந்த தான தர்மங்களை சனிக்கிழமை தூரம் பண்ணி பாருங்கள். ஏன்னா சனிக்கிழமை நீங்கள் பண்ணி ரொம்ப விசேஷம் பண்ணி செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக ரிசல்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே டேர்ன் ஆக ஆரம்பிக்கும், உங்கள் ஜாதகம் அப்படியே யோகமாகவும் கன்வெர்ட் ஆகும். ஸோ துலாம் சுபமான மாதம், சுபமான பலன் காத்துட்ருக்கு, உங்களுடைய முயற்சியில் இருக்குது உங்களுடைய வெற்றி. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொதுவான பலன் தான், ஒரு ராசிக்கும் உண்டான சுபம் அசுபம்லாம் கலந்து கொடுத்துருக்கோம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் யோகமான ஜாதகமாக இல்லை தோஷமான ஜாதகமாக, பரிகாரம் செய்ய வேண்டிய ஜாதகமாக இல்லை ஒரு நியூட்ரலான ஜாதகமாக, தசா புத்தி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அக்யூரேட்டாக ஒரு ஜாதகத்தை பற்றியும் பேச முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா டிஸ்பிளே என்னோட தெரிகிற என்ன நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணி உங்கள் மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வேணுன்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் எடுக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து 700,000+ அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாத ராசி பலனை. இந்த பலன் மட்டும் இல்லாமல் ஹெட்லைன்ஸ் டிவியில் நமக்கு மாதந்தோறும் நம்மளுடைய நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ளஸ் ஒவ்வொரு லெட்டருக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன, ருத்ராட்சா, ஜெம் ஸ்டோன், இது மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அப்லோட் ஆகிட்ருக்கு. அண்ட் ஒன் மோர் ஸ்மால் மெசேஜ், நிறைய பேர் எங்களுக்கு தெரியாமல் என்னுடைய வாய்ஸை மட்டும் காப்பி எடுத்து வேறு சில சேனல்களில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதை ஆதரிக்க வேணான்னு நாங்கள் மனமார்ந்து கேட்டுக்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.